வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்இன்ஸ்டால் ஃபோன்பே அப்படின்றது அந்த ஹேஷ்டேக் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது நேற்றுக்கு ஃபுல்லாக. இது என்ன, எதனால ஃபோன்பே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு ஃபோன்பே ஏதாவது இந்த கரப்ஷன் ஏதாவது டேட்டாஸ்லாம் லீக் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட்டாங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்றதுலாம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை பற்றி ஏதாவது ஒரு கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஃபோன்பே. நானும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா, ஐயோனா அன்இன்ஸ்டால் ஃபோன்பேன்ட்டாங்க, டீட்டெயில்ஸ்லாம் லீக் ஆகிட்டு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு இஷ்யூ ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஐயோ, ரொம்ப பதட்டமாக தான் உள்ள ஃபுல்லாக ரீட் பண்ண ஆரம்பித்தேன். கடைசியில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே அங்கே ப்ராப்ளம் பண்ணலங்க. ஃபோன்பே ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது வந்து எப்படி பேக் ஃபயராக இருக்குது அவங்களுக்கு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேயோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அமீர்கான் ஆலியா பட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிற கோபத்தினால தான் நெட்டிசன்ற கம்யூனிட்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஃபாலோவர்ஸ் இதெல்லாமே அன்ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, பாய்காட் அமீர்கான் அண்டு ஆலியா பட்லாம் சொல்லியிருக்காங்க. யாரா இந்த நெட்டிசன்? நான் சிட்டிசன் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, யார் இந்த நெட்டிசன்? நெட்டிசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்நெட்டில் இப்போ நிறையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னாக்கா எடுத்து சொல்கிறவங்க தான் இந்த நெட்டிசன்ன்ற மாதிரி நேமு. அதாவது ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறவங்க தான் இந்த நெட்டிசன்ஸ். ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணாதீங்க, எல்லாருமே பாய்காட் பண்ணுங்கள், தப்பு பண்ணுறவங்கள நீங்கள் பாய்காட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த நெட்டிசன்ஸ். லைக் என்ன மாதிரி சொல்லலாம், நானும் ஒரு நெட்டிசன் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் தான் நெட்டிசன்ஸ். ஸோ ஏன் இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்க இப்போது ஆலியா பட்? ஓகே, அது வந்து அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவரோட டெத்தில் அவர் ஓகே அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதாவது இந்த ஃபேமிலி நெப்போட்டிசம் அதெலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால ஓகே ஆலியா பட்டை பாய்காட் பண்ணுறது ஓகே. அமீர்கான் என்ன பண்ணார்? அமீர்கான்லாம் நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தார். அண்ட் தமிழில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவரோட படங்கள்லாம் நல்லாவே தான் ஓடுது. அண்ட் இப்போது ரீசெண்டாக ஏன் அந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ட்ரெண்டிங்காக இப்போ சோஷியல் மீடியாவில் நார்த் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஒரு ஃபோட்டோ ஒன்று போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமீர்கானும் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் டர்க்கி எமினி எர்டோகன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் தான். ஒன்றா இருக்கிற இந்த சென்ஸ் ஆஃப் அவங்க ஒரு டீல் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, இப்போ அமீர்கான் நெக்ஸ்ட் ஒரு மூவி பண்ண போகிறாரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கியில் நிறைய இடங்களில் தான் அவர் ஷூட் பண்ண போகிறாரு. அதனால அதுக்காக பெர்மிஷன்ஸோ அதுக்கான ஒரு அமீர்கான் வந்து ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்காரு. அமீர்கான் ஒய்ஃப் என்ஜிஓ நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் பேசுறதுக்கு தான் அவங்க ஒரு மீட்டிங் பண்ணாங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க. ஸோ மீட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் சில ஃபோட்டோஸ்லாம் அவங்களே வந்து அப்லோட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டர்க்கியோட பிரசிடென்ட் டைப் எர்டோகன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ட்வீட்டோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பாகிஸ்தானில் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, நான் ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் அதை படிக்கிறேன். அவர் காஷ்மீர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹவ் சஃபர்ட் ஃப்ரம் இன்கன்வீனியன்ஸ் ஃபார் டிகேட்ஸ் அண்ட் திஸ் சஃபரிங் ஹாவ் பிகம் கிரேவர் டியூ டு அன்இலிட்ரல் ஸ்டெப்ஸ் டேக்கன் இன் ரீசன்ட் டைம்ஸ் அப்படின்னு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அதாவது அவர் சொல்லியிருக்காரு, ட்வீட் அண்ட் எல்லாமே சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவீஷ்குமார் அவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட மினிஸ்டர், அவர் தான் வந்து இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி கால் அப்பான் த டர்க்கிஷ் லீடர் ஷிப் to not to interfere in India's internal affairs and develop proper understanding for the facts including the grave threats posted by terrorism emanating from Pakistan. So idu da indha reply da avaru kuduthirukkaru. And idile idukkum seri idu kuduthirukkaru amerikanukku enna சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஷல் சொன்ன மாதிரி அந்த இது மீட் பண்ணதுனால, மீட் பண்ணும்போது அந்த வீடியோஸ்லாம் வைரல் ஆச்சு. ஸோ அமீர்கான் வந்து இதெல்லாம் பாய்காட் பண்ணணும், அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு இந்தியாவுக்கு எதிராக பேசினவர், அதாவது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவர், அவங்க கண்ட்ரீஸ்லேயே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவர் இருக்காரு, அந்த டர்க்கி கண்ட்ரியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு அப்படின்றதுனால அவங்கெல்லாம் வந்து இப்போ ஜனங்கள்லாம் வந்து பீப்புள் அண்ட் ஃபேன்ஸ் நெட்டிசன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கோபமாக இருக்காங்க. அதனாலே பாதித்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன்பே. ஸோ ஃபோன்பே அவங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தான் யூஸ் பண்ணாங்க, இப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிராண்ட் அவேர்னஸ், பிராண்ட் அம்பாசிடர்ஸ்லாம் எவ்வளோ முக்கியம் ஒரு கம்பெனிக்கு அண்ட் ஒரு பிராண்டுக்கு எவ்வளோ முக்கியன்றது. அது எப்படிலாம் பேக் ஃபயர் ஆகும், அவங்க பண்ணுற பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு பிராண்டுக்கு எப்படி அதை அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுலாம் இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் ஸோ நம்ம வந்து ஃபோன்பே அன்இன்ஸ்டால் பண்ணவேணாம்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ், அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே. நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணவேணாம்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் பாய்காட் ஆலியா பட் அண்ட் அமீர்கான் நம்ம பாய்காட் பண்ணாலும் மேபி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம் அவங்ககிட்ட, அந்த மாதிரி நீங்கள் பிராண்ட் அம்பாசிடர் சேஞ்ச் பண்ணுங்கன்னா நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம். பட் அவங்கள அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம், பிகாஸ் அவங்க ஃபோன்பே அவங்க இவ்வளோ சஃபர் பண்ணி தான் மேலே வந்திருப்பாங்க. ஸோ
நம்ம அதை பண்ணாம நம்ம பாய்காட், நம்ம ஹேஷ்டாக் வேணா இப்படி கிரியேட் பண்ணலாம், பாய்காட் அமீர் கான் அண்ட் ஆலியா பட் அப்படின்ற வேணா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இதில் பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் தேங்க்யூ.